ஸோ நம்ம சேனலில் இப்படியாப்பட்ட ஒரு வீடியோ போடுவேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்க கூட இல்லைங்க. ஏன்னாக்கா இந்த ஒரு வீடியோவில் எந்த ஒரு எபிசோடுமே போட மாட்டோம். ஏன்னாக்கா நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்ப்பு எல்லாமே வருது. நீ வந்து ஸ்டோரியை வந்து சொல்லாததாக சொல்கிறாங்கோ, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க நம்மளோட கடைசி வீடியோ கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா நீ வந்து சரியாகவே பேச மாட்டேங்கிற, நீ ஏன்டா பேச மாட்டேங்கிற, வாயில் என்ன வச்சுன்னு ஏறியா, சாப்பிட்டுக்குனே ஏன் வந்து பேசினே இருக்கிற நீ கேட்குறாங்க. ஏன்னாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லே இல்லைங்க. ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6-7 பல்லே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லவே இல்லைங்க. எனக்கு பல்லு இருந்த ஒரு அடையாளமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லைங்க. நான் வந்து பல் சட்ட மாட்டேனாங்க பேசினே இருக்கிறேன். ஸோ அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இன்னும் பார்த்தீங்கன்னா பல் சட்ட வந்து கைன்னு கீழே விண்ணுட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு விரலை வச்சு வாயை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பல் சட்டை வந்து மாட்டி இதுக்கு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து நிறைய பேர் வந்து திட்டுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பரவல் தாங்க சொல்லி ஆகணும், பரவல் என்னை வந்து எவ்வளோ வந்து திட்டுங்கன்னுட்டு சொல்லுவேன் நான். ஸோ ஏன்டா பல் சட்டை வந்து நீ மாட்டினுக்கிற, ஏன் உனக்கு வந்து பல்லே இல்லையா கேட்டீங்கனாக்கா ஆமாங்க எனக்கு வந்து பல்லு இருந்தது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இதுவே வந்துட்டு ஃபேமிலியே வந்துட்டு ஒரு மார்க்கெட்டை நம்பி தாங்க இருக்குது. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து லோடு ஏற்றின்னு போவோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுனாக்கா மார்க்கெட்டில் வந்துட்டு காய்கறிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூட்டையாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு திரும்பி இன்னொரு மூட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணின்னு போயிட்டு அங்கே இறக்கிட்டு. ஸோ அந்தமாரி வேலை தாங்க எங்களோட ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னாக்கா நான் வந்து வீட்டுக்கு வரட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9:30 மணி மேலேயே ஆகிடுங்க. ஸோ 10 மணி தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்லோடே பண்ணுவேன் நான். சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடிய காலையில் ஒரு 6 மணி கூட 5 மணி கூட நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் வந்து பண்ணிடுறேன். ஏன்னாக்கா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் போயிடுவோம் நாங்கள் மார்க்கெட்டுக்கு லோடு வந்து ஏற்றதுக்காக. சண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்து போயிடுவோம். ஒரு ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு பண்ணிட்டாங்க தம்பி ஒருத்தன் இருக்கிறான். என்னோடய தம்பிக்கு தாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு செல்ல புள்ள கூட சொல்லலாம். என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி வேலைக்கு போ தினமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னை வந்து அமிச்சுனே இருப்பாங்க. ஸோ நான் சம்மாரிகிற காசு கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு எங்களோட முதலாளிக்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ என் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஆர் தாங்க சொல்லி ஆகணும். எனக்குன்னு சொன்னமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனே வந்து வாங்கிட்டு தரத்தில்லை. என் தம்பி தூங்கிட்டு போயிட்டாங்க. அவன் ஃபோன்லேருந்து நான் வந்து எடிட் பண்ணி இந்தமாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணி போடணும். அதுதாங்க நம்மளோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். நான் வீட்டுக்கே வரத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11:30 ஆயிடும். ஸோ வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். எனக்கு இந்த சீசன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றுவேன். இங்கேருந்து வந்து தூக்கி தூக்கி வைக்கணுங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா முடுக்கு எல்லாமே வந்து வலிக்கும். என்னோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7-8 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. எனக்குன்னு ஒரு ஃபோன் வந்து இருந்துச்சுங்க ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வேலை செய்யும் போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். நான் தாங்க எங்கேயோ தொலைச்சிட்டேன். என்கிட்ட இந்த யாருமே பறிக்கலை. ஸோ நான் தான் எங்கேயோ வச்சுட்டேன். போய் வச்ச இடத்துல போய் பார்த்தாக்கா அந்த ஒரு ஃபோனே காணும். இன்னிருந்தாங்க என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக ஒரு ஃபோன் கூட இல்லாமல் வந்துட்டு நான் இருக்கிறேன். என்னை தம்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்வேர்டு எல்லாமே வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ அவன் வந்து தூங்கிட்டு பிறகு எப்படியோ கெஞ்சி கூட்டாடி நான் வந்துட்டு ஃபோன் வாங்கி ஸோ எடிட் பண்ணி சார்ஜ் போட்டு நீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட் போடும் நான். ஸோ அப்படி வீடியோ போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து என்னை வந்துட்டு அசிங்கசிங்கமாக வந்து திட்டுறீங்க. ஸோ நீ எவ்வளோ தாங்க நானுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு கமெண்ட்டை வந்து டெலிட் பண்ணுது. என்னாலே வந்து பார்த்தீங்கன்னா முடியல. என்னோட தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபோனே தரமாட்டேங்கிறான். இந்த ஒரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு ஒரு 10 மணி தாங்க போயிட்டு சேர்ந்துருக்குமே அப்லோடே வந்து பண்ணியிருப்பேன் நான். நைட்டு 10 மணிக்கு பண்ணியிருப்பேன் இல்லை காலையில் ஒரு 5 மணி கூட நான் வந்து ஏஞ்சி பண்ணியிருப்பேன். ஆனால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டே நைட்டில் ஒரு 12 மணிக்கு வராடு வீடியோ, 1 மணிக்கு வராடு. ஏன் ஷார்ப்பாக நம்மளால 6 மணி கூட நம்மளால் வீடியோவே போட முடியாதுங்க. இது ஒரு பெரிய நம்மளோட சேனலுக்கே பெரிய ஒரு மைனஸ் தாங்க சொல்லி ஆகணும். சரி நீட்டாக வேலைக்கு போகிறல, நீ வந்துட்டு சம்மாரித்து ஒரு ஃபோனு கூட வாங்க தெரியாதாரா, ஃபோன் கூட வாங்கிட்டு வக்கீலையாடா கேட்டிங்கனாக்கா. ஸோ ஃபண்டு பார்த்தீங்கனாக்கா என்னோடய காசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னோடய அம்மா கொண்டுக்கே போயிடுவாங்க. வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடங்க ஜிபே அந்த மாதிரிலாம் பண்ணி விட்டுருவார். எங்கள் அம்மா கொண்டு வந்து போயிடும். எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஃபோன் வந்து வாங்கிச்சிருவாங்கன்னிட்டு பட்டன் செல் தாங்க எனக்கு வந்து வாங்கி தந்துக்கிறாங்க எங்கள் வீட்லேயே. ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் தம்பி வந்து பக்கத்துலேயே தாங்க இருக்கிறான். நான் என்ன பேசுறேன்னிட்டு பாட்டுனே இருக்கிறான். அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடையில வந்துட்டு டக்கு டக்குன்னு வால்யூம் பண்ணி இன்க்ரீஸ் ஆகும், டக்கு டக்குன்னு வால்யூம் பண்ணி குறையும். அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் தம்பி வந்து என் ஃபோனை வந்து பிடிங்கினு இருப்பான். ஸோ பிடுங்குற கேப்பில் வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா நான் பேசினே இருப்பேன். இங்கேருந்து பேச அங்கேருந்து பேசுன்னுட்டு என்னை வந்து டார்ச்சர் பண்ணே இருப்பான். ஸோ என்னோடய ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு மார்க்கெட்டில் தாங்க நம்பி இருக்குது. எனக்கு என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு வந்து போயிடுவேன். என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎச்சினே இருப்பான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு வந்து வரவே வராது. இன்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கொண்டு போய்ட்டோம் நான் செய்கிற வேலைக்கு எல்லாமே. இன்னொன்று என்ன பெரிய விஷயம் என்னக்கா நம்மளோட வீடியோவில் வந்துட்டு நான் இப்போ கூட வந்து சொல்லிப்பேங்க ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் சேஃப் சொல்லின்னு நான் வந்து சொல்லுவேன்.
ஸோ வீடியோ பார்த்துட்டு ரொம்ப 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 நன்றின்னுட்டு கடைசியில் தாங்கன்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்த ஒரு வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்ல மாட்டேன், நான் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன். குறிப்பாக லிஸ்ட்டு கூட வந்துட்டு யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க, நான் எதுவுமே வந்து எனக்கு என்னோடய வாயத்தை நான் சொல்லவே மாட்டேன். நான் இப்போயே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கிறேன்னு. எனக்கு வந்து லைக் வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு வந்து எதுவுமே வேணாங்க, நீங்கள் வந்து பார்த்தாவே போடும். ஸோ இது எல்லாருக்குமே காரணம் வந்து பண்ணுங்கள், நம்ம சிவனை நம்பிட்டாங்க நம்ம வந்து இருக்கணுமே. டெய்லியும் வந்து பண்ணுங்கள் சிவனோட ஸ்டோரி ஒன்றாச்சு நம்ம வந்து சொல்லிடணும் நிட்டாங்க. நான் டெய்லியுமே வந்து பண்ணுங்கள் நினச்சின்னு இருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அது என்னோடய விருப்பமே இல்லைங்க. நான் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஒரு சிவன் ஸ்டோரியை வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் சொல்லி முடிச்சிடணும், அதுவும் நம்மளே வந்து பண்ணுங்க சொல்லிடணும் அப்படித்தாங்க நான் வந்து பண்ணுங்க மனசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். ஆனால் இது பார்த்தாலுமே வந்து பண்ணுங்க ஏகப்பட்ட உள்ளங்கள் வந்துட்டு என்னை வந்து ரொம்ப திட்டி என்னை வந்து மனசை வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம சேனலில் இந்தமாரி ஒரு வீடியோ வரோன்னு நான் இதுக்காக கூட சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனாலும் வந்து பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ வந்துட்டு போடக்கூடிய அந்த ஒரு கட்டாள சூழ்நிலையில் வந்துட்டு என்னை வந்து தள்ளப்பட்டுட்டீங்க. ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சுனாக்கா நான் எப்போ தான் இந்த ஒரு சிவன் ஸ்டோரியில் வந்து ஃபைட் சீன் வரும், நம்ம வந்து பேசாமல் இருக்கலான்னிட்டாங்க நினச்சின்னு பண்ணி. ஏன்னாக்க என்கிட்ட வந்து பாருங்க செல்ஃபோனே வந்து பாருங்க இல்லைங்க. என்னோடய தம்பி வந்து பாருங்க எத்துனே இருப்பான், பிடிங்கினே இருப்பான், சண்டை போட்டுனே இருப்பான், நான் எவ்வளோ தாங்க பண்ணது. அதனால் வந்து பாருங்க இந்த சேனல் வந்து பாருங்க. ஸோ இதான் கடைசி வீடியோ கூட சொல்லலாம், நீங்கள் வந்து சப்போர்ட் வச்சா தான் என்னால் நெக்ஸ்ட் வீடியோவை போட முடியும். எப்படியாவது சண்டை போட்டு ஒரு ஃபோன் தான் வாங்கிப்பேன் நான். அதனால் வந்து பாருங்க சரியாக கூட வந்து பேசவே முடியாது. எனக்கு இந்த பல்லு வந்து பாருங்க அப்படியே இறைச்சினே இருக்கிட்டாங்க சொல்லியாங்க. நாக்கு வந்து பாருங்க ஸ்டெடியாகவே இருக்க முடியல, டக்கு டக்குன்னு வந்து பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணினே இருக்கிட்டாகவே இருக்குதுங்க. பல் செட்டு வந்து பாருங்க அடிக்கடிக்கு வழிக்கு வழிக்கு வந்துட்டு கீழே விழுந்தது, திரும்பி மாட்டி போடணும். ஸோ டெய்லி ரொட்டீனே வந்து பாருங்க அடங்க பல் செட்டு மண்ணும் பாடினாக்கா மாட்டத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பாருங்க ஒரு 5,500 ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபீஸ் வாங்கணும் அந்த ஃபீஸ் வாங்கிட்டு கொஞ்சம் குறைஞ்ச விலை கூட நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பாருங்க அது வந்துட்டு ரொம்ப பெரிய காசு தாங்க சொல்லியாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டாலுமே எனக்கு வந்து பாருங்க ஏகப்பட்ட வரவேற்பு கிடைக்கலனாலும் புதுசு புதுசாக வந்துட்டு எதிர்ப்பு எல்லாமே வந்து பாருங்க வந்துச்சுங்க. இப்போ கூட வந்து பாருங்க பிள்ளையாசுகட்டி வந்து போயிட்டு இந்த ஒரு வருஷத்தில். ஸோ அப்போ வந்துட்டு எங்களோட ஏரியா பசங்க எல்லாருமே வந்து பாருங்க என்ன வந்து கலாச்சி மைக் செட்லேயே வந்துட்டு நான் பேசுகிறது வந்து போட்டு காமிச்சிட்டாங்க. எனக்கு வந்து பாருங்க மனசே உடஞ்சி போயிடுச்சுங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கனாக்கா மைக்கை வச்சுன்னு கமெண்ட் எல்லாமே படிச்சு நேரலாம். நீ என்னால் வாழ்க்கைடுன்னு என்னோடய வாழ்க்கையை வந்து பாருங்க வெறுட்டு போச்சு. ஸோ வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கனாக்கா நான் ஒரு 12:30 11:30 கூட வரும் நான். அவ்வளோ டயர்டாக இருக்கும் போது கூட நான் எப்படியாச்சும் ரெக்கார்ட் பண்ணி இந்த ஒரு சிவன் ஸ்டோரியை வந்துட்டு நம்ம வாயால் சொல்லிடணும். ஒரு 4-5 பேர் கேட்டால் கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு நல்ல உணர்வுல தாங்க நான் வந்து பேசி போகிறேன். ஆனால் அப்படி பேசி போட்டோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரவேற்பு கூட எனக்கு வந்து தேவையில்லைங்க. எனக்கு வந்து லைக் தேவையில்லை, சப்ஸ்கிரைப் தேவையில்லை, எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே கூட நான் வந்து இன்னியர்கால கூட நான் வந்து கேட்க மாட்டேன். என்னோட வீடியோ ஸ்டார்டிங்ல பாக்குறவங்க ஒரு 4-5 பேர் இருந்தா கூட நீங்க அவங்ககிட்டே போய் கேட்டு பாருங்க. ஸோ இடையாலுமே வந்து பாருங்க நம்மளோட வீடியோவில் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். எதுவுமே நான் இதுக்க என்னோடய வாயை தரேன்னு நான் சொல்லவே இல்லைங்க. ஸோ கடைசியாக பார்த்து ரொம்ப நன்றி தாங்க, கடைசியில் தாங்க சொல்லுவேன். அது கூட இந்த வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தினாலும் என்னோடய மன கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டு உடைச்சினேன். ஸோ இனிமேட்டாச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 கமெண்ட்ஸே எனக்கு வந்து பண்ணாடிங்க. ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ என்னோடய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த ஒரு கமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறான், டெலிட் பண்ணிடறான்னு என் தம்பிக்கிட்ட டெய்லியும் கெஞ்சி கூட்டாடிடுவேங்க. இந்தமாரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணினே இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சிவன் ஸ்டோரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து கட்டவாட்டி இருக்கக்கூடாதுன்னுட்டு அந்த ஒரு நல்ல உணர்வு தாங்க நான் வந்து பாருங்கள் ரிமூவ் பண்ணிடுன்னு கெஞ்சி கூட்டாடி வந்து பாருங்கள் அவனே வந்து பாருங்கள் வச்சு ரிமூவ் பண்ணி விட்டுருவான் அவனே. ஸோ ஒரு சில கமெண்ட் வந்து பாருங்க நான் ஏன் ரிமூவ் பண்ணுன்னு அப்படியே எனக்கே வந்து பாருங்க சண்டை எனக்கு நிற்பான். ஸோ அப்போ வந்து பாருங்க எங்கள் அம்மா திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னுட்டு நான் அவனோட ஃபோன் வாங்கி திரும்பி அந்த ஒரு கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாருங்க ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ எனக்கும் என் தம்பிக்கும் வந்து பாருங்க பயங்கரமாக சண்டைலாம் நடந்துக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பாருங்க இப்போ வந்து சரியாக போயிட்டாங்க சொல்லி ஆகணும். ஸோ சண்டே நடந்துச்சுனாவே எனக்கு 1-2 வீடியோ டெலிட் பண்ணாமல் 3-4-5 வீடியோ கூட டெலிட் பண்ணிடுவான். ஸோ எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுங்க.
எப்போவுமே வந்துட்டு வீடியோ வந்து போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்கிறா இல்லை நடுவில்யாச்சும் சொல்கிறா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறா, உனக்கு லைக்னா பண்ண சொல்கிறா, அப்படின்னா அந்த வியூஸ் கொஞ்சமாச்சு வரும்னு சொல்லுவான். ஆனால் எனக்கு வந்து பாருங்க அது எதுவுமே தேவையில்லாங்க சொல்லிவிடணும். கீழே கூட வந்து பாருங்க அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீட்டி, நான் எதுவுமே வந்து சிம்பிள் எதுவுமே நான் வந்து போட்டிருக்க மாட்டேன். எனக்கு என்கிட்ட அவ்வளோ ஒரு எனக்கு சிவன் ஸ்டோரி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோன்னிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனாலும் வந்து பாருங்க உங்களுடைய முயற்சி இல்லாமல் நான் வந்துட்டு இப்போ நான் பேசுகிறேனாக்கா ஒரு நாலஞ்சு பேராச்சும் வந்து வியூஸ் வந்து பார்த்துருப்பாங்க. அந்த ஒரு நாலஞ்சு வியூஸுமே வந்து பாருங்க கடைசியாக பார்த்தாவே எனக்கு வந்து போடுங்க, எனக்கு வந்து பத்து பேர் பார்க்கணும், நூறு பேர் பார்க்கணும் நான் என்றைக்குமே நான் வந்து நினைக்கவே மாட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்க நான் வந்து போடுவேன் நான் என்னோடய வாழ்க்கையிலேயே வந்து என்னங்க நினச்சி கூட பார்க்க மாட்டேங்க. ஆனாலும் வந்து பாருங்கனாக்கா நான் வந்து போடக்கூடிய அந்த ஒரு தருவாயில் இருக்கிறேனாக்கா என்னோடய ஏரியா பசங்க எல்லாருமே வந்து பாருங்க நீ வந்து வீடியோவே போடாதுன்னு என்னோடய ஃபோனை வந்து பாருங்க டேரெட்டு பார்க்குறாங்கோ எப்படியோங்க. என் தம்பி வந்து பாருங்கனாக்கா எப்படியும் அவன் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கனாக்கா பேட்டர்ன் லாக் வந்து பார்த்தீங்கனாக்கா போட்டு வச்சுட்டான். ஸோ அந்த பேட்டர்ன் லாக் வேறு மலட்டானாங்க எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஃபோன் ரெடி பண்ணல கடையில் போயிட்டு அந்த ஒரு பேட்டர்ன் லாக் வந்து எடுக்க முடியுமா பார்த்தோம் நாங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 700 ரூபா அவன் தம்பி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு 700 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு ஒரு வாரமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1.5 நாள் தான் நம்ம வந்து வீடியோவே போட்டிருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே காரணம் ஆகிட்டாங்க. ஸோ என்னோடய ஃபோனு ஸ்டார்டிங்கில் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 8000 தாங்க நான் வந்து எட்டனே நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதே ஃபோன் எனக்கு வந்து வேணும்னு இன்னும் எங்கள் வீட்டில் வந்து கேட்டால் கூட எனக்கு வந்து பட்டன் செல்லாங்க வாங்கி தராங்க, வாங்கி தந்த பட்டன் சோல வந்து பார்த்தீங்கன்னா செல்லு இங்கே தாங்க இருக்குது. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கூட இந்த ஒரு விஷயம் வந்து பேச முடியல. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செஞ்சு டயர்டாக வந்துட்டு வந்துருப்பேன் நான் வீட்டுக்கு. அப்போ கூட வந்துட்டு இந்த ஒரு சிவன் ஸ்டோரி வந்து என்னோடய வாயால் சொல்லி ஆகணும், அது 4-5 பேர் கேட்டாலும் எனக்கு வந்து பரவாயில்ல. 4-5 பேர் சப்போர்ட் கிடச்சாவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷம்டாங்க சொல்லி ஆகணும். அந்த ஒரு நாளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து அப்படியே சிறந்த நாளாக வந்துட்டு போவோம். நான் ஏன் இன்னும் ஒரு மனசு உடஞ்சி போயிட்டு நான் இந்த ஒரு கஷ்டத்தில் வந்து பேசுகிறேனாக்கா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பல்செட்டு இல்லாமல் சரியாக கூட பேச முடியாதுங்க. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்செட்டு மாற்றவங்கிட்டே போய் பேசி பாருங்கள், அவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தணருவாங்க. ஸோ பல்செட்டு மாற்றினா மட்டும் கொஞ்சமாக தெளிவாக வந்து பேச முடியும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாகவே வந்து பேசுவாங்க. பல்செட்டே வந்து மாட்டினா கூட எனக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே சரியாக கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசவே முடியாது. ஸோ நான் ஒரு ஆள் நீட்டு நீங்கள் வந்து மடித்து பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக தாங்க இருக்குது. ஆனால் என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தினம் தினம் சொல்லுவான், டே லைக்னால் பண்ண சொல்கிறா, சப்ஸ்கிரைப்னால் பண்ண சொல்கிறா, அப்படின்னா நான் கொஞ்சமாச்சு உன்னோட சேனல் வந்துட்டு கொஞ்சமாச்சு வந்து வியூஸ்னால் ஏறணிட்டேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லவே மாட்டேன். சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இவன் வந்து சொல்லவே மாட்டேன்னா நீட்டு. ஸோ என்னை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்லாம் பண்ணுங்கள், பரவாயில்ல எனக்கு அப்படாங்க தெரியும், பரவாயில்ல இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நீட்டு நான் வந்து நினைப்பேன். எனக்கு என்கிட்ட வந்து சரியாக பேசிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதலே இல்லைனாங்க சொல்லி அவங்க. என்னை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மடிக்கிறாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தம்பி பார்த்தாங்க தூக்கி வச்சுன்னு பேசுவாங்க. என் தம்பி வந்து பண்ணுங்கள் வேலைக்கு லீவ் போட்டால் கூட பரவாயில்லன்னிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஜுரம் இருந்தால் கூட வந்து பண்ணுங்கள் எப்படியாச்சும் ஜுரம் சொல்லியாச்சும் நம்ம வந்து லீவ் போட்டோம்னா நான் நினைப்பேன் நான். அப்போ கூட வந்து பண்ணுங்கள் என்னை வந்து வேலைக்கு போன்னுட்டு என்னை வந்து சொல்லினே இருப்பாங்க. எப்படியோ நான் வந்து வேலைக்கு போய் டயர்டாக வருவேன், டயர்டாக வந்தோடனே பார்த்தீங்கனாக்கா நிறைய பேர் வந்துட்டு ஒருத்தர் ரெண்டு பேர்ட்டாங்க கேட்பீங்க வீடியோ போடுங்க ப்ரோ வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி வீடியோ வேறு போடணும், சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா சொல்லிடணும்னு இது நான் வந்துட்டு ராம பகலமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசினே இருப்பேன். அப்படியே 5 மணி ஆகிடுங்க, 3 மணி ஆகிடும், 3 மணிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி நேரம் தூங்கிட்டு கரெக்டாக 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முழிப்பு வந்து வந்துடுவாங்க. கரெக்டாக 5 மணிக்கு போட்டு திரும்பியும் தூங்கிடுவோம் நான். சில மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க கூட மாட்டேன் நான், எனக்கு வரட்டு ஒரு 11:30 எப்படியாச்சும் எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 கூட ஆகிடுங்க. எனக்கு போய் கேட்டு பாருங்கள் யார்கிட்டயாச்சும் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் என்னமாரி ஆளுங்கிட்ட வந்துட்டு சுத்தமாக என்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசக்கூட முடியாதுங்க. எனக்கு அவ்வளோ ஒரு டயர்டாக வந்து இருக்கிறேன். இதுக்கு பல்செட்டை மாட்டினா கூட வந்து பார்த்தீங்கன்னா வழிக்கு வீழ்ந்துடுறாங்க. கரெக்டாக 1 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புது பல்செட்டை வந்து மாட்டிங்கன்னு ரொம்ப நல்லாவே பேசினேன் நான். ஸோ அந்த பல்செட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேஞ்சு வழிக்கு வந்து கீழே வந்து வீண்டுட்டு
திரும்பி நான் வந்து ஃபிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போராட்டாவே இருங்க. ஸோ அது ஒரு வேலையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரெண்டு வார்த்தை பேச முடியல, ஒரு அஞ்சு வார்த்தை கூட பேச முடியலங்க, ஒரு நிமிஷம் கூட பேச முடியல, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வீண்டுது. நான் எவ்வளோ வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் வந்து பண்ணிப்பேன், இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கினே வந்து பார்த்தீங்கன்னா பேசின்னு இருக்கிறேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து சரியாக கூட பேச முடியல. இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மைனஸே இதாண்டிட்டு நிறைய பேர் வந்துட்டு என்னை வந்து கலாச்சின்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கசியமாக வந்துட்டு கமெண்ட் பண்ணின்னு இருக்கிறீங்க. ஏன்னா வாயில் மென்னுங்கனே வந்துட்டு பேசின்னு இருக்கிறேன், வாயில் என்ன குழக்கட்டியாக வச்சுன்னு இருக்கிறேன், இப்படி வந்து பேசின்னு இருக்கிறேன், சாப்பிட்டு மூங்கிட்டாச்சும் பேசணான்னிட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போய்ங்க. டேய் நீயாச்சும் பேசணான்னிட்டு என் தம்பிக்கிட்ட வந்து நான் சொல்லுவேங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேச மாட்டேன், என்னையும் என்ன திட்டு வாங்கிட்டு அவன் வந்து பயணிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாலஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கமெண்ட் பண்ணாக்க என் தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சூப்பரான வாய்ஸில் வந்து பேசுவான். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மணிக்கு வரும், இல்லை பதினொன்று கூட வரேங்க. காலையில் ஒரு 5 மணிக்கு கூட நான் வந்து போட்டுக்கிறேன், என்னை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் 6 மணிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா போடுவேங்க. எனக்கு 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீ குடிச்சுனே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து பார்ப்பேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வராது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு ஒரு 2 மணிக்கு தாங்க ஒரு வீட்டுக்கே வரும். நான் 2 மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாச்சும் எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பேசுகிறோன்னு நினைப்பேன் நான். ஸோ அப்படியே அப்படி இப்படி பாட்டாக கூட என்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 மணி இருக்கடாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து போட்டுருவேன். சில மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மணிக்கு கூட நான் வந்து போட்டுக்கிறேனுங்க. நான் என்னோடய ஃபாலோ பண்ணுறவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசி பாருங்கள். ஸோ நீங்களே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள், ஆமாம் ப்ரோ நீங்கள் வந்து போட்டீங்கன்னு. ஸோ அப்போதாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாச்சும் வந்துட்டு ஆறுலாம் இருக்கும். ஸோ நான் ஒரு ஆளுன்னிட்டு என்னை மதித்து நீங்கள் வந்து வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப 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 நன்றிங்க. தேங்க்யூ.